தமிழ் தெலுங்கு பட உலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் கீர்த்தி சுரேஷுக்கு நடிகையர் திலகம் அப்படின்ற ஒரு படம் திருப்பு முனையை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சாவித்ரி வேடத்தில் சிறப்பாக நடிச்சிருந்ததாக பாராட்டுகளும் குவிஞ்சது. விஜய், சூர்யா, விக்ரம், விஷால், சிவகார்த்திகேயன் ஆகியோருடன் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். தற்போது பெண் குயின் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. இது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை. மேலும் ரெண்டு தெலுங்கு படமும் ஒரு மலையாள படமும் கைவசம் வச்சுருக்காங்க. அடுத்து ஹிந்தி படம் ஒன்றில் நடிக்க கீர்த்தி சுரேஷிடம் பேசி வந்தாங்க. தற்போது அவர் நடிக்கும் ஹிந்தி படம் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் அஜய் தேவ்கன் கதாநாயகனாக நடிக்கிறாரு. படத்துக்கு மெய்டன் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. பிரபல இந்திய முன்னாள் கால்பந்து வீரர் மற்றும் பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீம் வாழ்க்கை மையமாக வைத்து தயாராகுது இந்த படம். இதில் நடிப்பது குறித்து கீர்த்தி சுரேஷ் கூறும்போது, வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியை இந்த படம் பேசும், இதில் நடிப்பது பெருமையாக உள்ளது, இந்த படத்தில் எனக்கு சவாலான வேடம், ஹிந்தி சினிமாவின் திறமையான நடிகர் அஜய் தேவ்கனுடன் இணைந்து நடிப்பது ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த படத்தை அமித் சர்மா இயக்குறாரு, போனி கபூர் தயாரிக்கிறாரு.